Psalm chapter 46 verse 1 and 2 says this. சங்கீதம் 46 1 2 விதமாய் சொல்லுகிறது. God is our refuge and our strength, always ready to help us in times of trouble. தேவன் நமக்கு அடக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமாய் இருக்கிறார். So we will not fear when the earth gives way and the mountains crumble into the sea. Let the oceans roar and foam, let the mountains tremble and the waters roar. I will not be afraid. ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். Much more would our heavenly Father come running to us in our moment of fear and our distress. நம்முடைய வாழ்க்கையில இதைப்போல புயல் கொந்தளிப்பு இடி சங்கடம் வரும்போது நம்முடைய பரமபிதா ஓடி வந்து நம்மை இறுக அணைத்துக் கொள்வது எவ்வளவு நிச்சயம். He tightly embraces us and kisses us and says, "Oh, don't worry, my child. I am with you. I am here. There is nothing that you need to be concerned about." அதனால் புயலும் கொந்தளிப்பும் நெருக்கடி சூழலில் இருக்கிறீர்களா? நமக்கு ஒரு பரமபிதா உண்டு. அவர் ஓடி வந்து நம்மை இறுக அணைத்துக் கொண்டு, "பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்" என்று சொல்லுகிறவர். Amen.